இவங்களுக்கெல்லாம் இவ ஒரு என்ன பத்திரிகை இருக்குது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கொஞ்சம் பேர் பெரிய அறிவாளிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே சமஸ்கிருதம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா இவர் இப்படி எழுதுவாரா? குருமூர்த்தி வைதிகம் வாழணும்னா தமிழ் அழியணும், தமிழ் இருக்கிற வரைக்கும் வைதிகம் இங்கே வாழாது. இந்த அளவுக்கெல்லாம் இனிமேல்லாம் ஏமாற மாட்டாங்க. நீங்கள் வந்து சுமார் ரெண்டு திருக்குறள் அங்கங்கே சொல்லிட்டு போனீங்கன்னா ஏமாறுற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்கள் ஏமாளிகள். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். கீழடி அகழ்வாராய்வு அது தொடர்பாக வந்து துக்ளக் பத்திரிகையில் வந்து ஒரு கடும் விமர்சனம் வெளியில் வந்திருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் கல்லையும் மண்ணையும் தோண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. துக்ளக் பத்திரிகையோட இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? அதெல்லாம் நான் ஒரு டாய்லெட் பேப்பர் கூட நான் மதிக்கிறது இல்லையே, மன்னிக்கணும். இதை கூட நீங்கள் ஒரு ஃபாதர் இப்படி பேசலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் இவ ஒரு என்ன பத்திரிகை இருக்குது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கொஞ்சம் பேர் பெரிய அறிவாளிங்க அப்படிங்கிற மாதிரி. ஏதோ குருமூர்த்தி அப்படின்னா பெரிய அறிவாளி, உலகமகா அறிவாளின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அறிவினான் ஆகுவது உண்டு, பெரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொருவனுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதக்கூடிய அளவுக்கு அன்பு இல்லாதவனுக்கு அறிவு இருந்து பிரயோஜனமே இல்லை இல்லையா? அரண் போலும் கூர்மையனும் கூர்மையறையனும் மரம் போலும் மக்கட்பண்பு இல்லாதவர். ஸோ இது இது இன்னொரு கேட்டகரி. மற்றபடி கீழடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? தமிழர்கள் தலைநிமிருந்து பெருமிதத்தோடு என்ன சொல்லலாம் நம்ம, அவங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னா அங்கே எதாவது சமஸ்கிருதம் கிடச்சிருந்தாலோ அல்லது அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லிகிட்ருக்கிறேன், இன்றைக்கி நம்ம மதத்தை பற்றி பேசுகிறோம் இல்லை, இதே நம்ம கீழடியில் கொண்டு போய் நிறுத்தி பேசுவோம். இன்றைக்கி மதத்தை பற்றி பேசுங்க, நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மத உணர்வு இருக்கலாம். 2021 இருக்கக்கூடிய கிறிஸ்தவமோ இந்து மதமோ இஸ்லாமோ 2300 வரும், 300 வச்சுங்க 3000 வருஷம் வரும் இல்லைங்களா? தேர்ட் மில்லினியம் வர்றபோது இதெல்லாம் இருக்காது. ஸ்டேட்டஸ் குவோன்னு ஒன்று கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு இருக்குதா? இருக்குதுங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை, இருக்காது. காலத்திற்கு ஏற்றபடி அந்த மதங்கள் தங்களினுடைய அணுகுமுறையை வெளிப்பாடுகளை வழிபாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ஒன்றில் அகன்று போகும், அழிந்து போகும், பொருளற்று போகும். 3000 ஆண்டு வருகின்ற பொழுது இந்த மதங்கள் தான் இங்கே இருக்குமான்னு நமக்கு தெரியாது. கிறிஸ்தவம் வருவதற்கு முன்னால், வைதிகம் வருவதற்கு முன்னால் தூய சிவனியம் இருந்தது. தூய சிவனியம் வருவதற்கு முன்னால் என்ன இருந்தது? பலவேறு சிறுதெய்வ வழிபாடுகள் இருந்தது, இயற்கை வழிபாடுகள் இருந்தது, ஆசீவகம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, சமணம் இருந்தது. பௌத்தம், சமணம், ஆசீவகம் இவற்றையெல்லாம் அகற்றி விட்டுத்தானே சிவனியம் வந்தது. சிவனியத்திற்குள் ஊடுருவி குழப்பம் செய்து அதை ஒரு கலப்படம் செய்து தானே இன்றைக்கு வைதி இன்று இருக்கக்கூடிய வைதிக இந்து மதம் என்பது வந்தது. ஸோ ஸ்டேட்டஸ் கோங்கிறது கிடையாதுங்க. 50 முன்னாடி காங்கிரஸ், இன்றைக்கி திமுக, அதிமுக. 25 கழித்து யார் இருப்பாங்கன்னு என்ன தெரியும்? வேற கட்சி வரும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இது மட்டும் ஸ்டேட்டஸ் குவா இருக்கணுமா? எந்த ரிலிஜியனும் எந்த ஃபிலாசபியும் ஸ்டேட்டஸ் குவா கேட்காதீங்க. இப்படி தான் இருக்கணும், பெர்மனெண்டாக இப்படி தான் இருக்கணும், எதுவுமே மாறக்கூடாது. ஹூ த ஹெல்லா யூ டு ஆஸ்க் தட்? ஐ எம் நாட் கிளைமிங். அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், எது மானுடத்திற்கு நன்மை பயக்குமோ, எது உயர்ந்த உயர்ந்த விழுமியங்களை நோக்கி விழைந்து விரும்பி தேடிக்கொண்டே நகர்ந்து போகுமோ, அது மட்டும்தான் இந்த உலகில் இருக்க வேண்டுமே தவிர மதங்கள் அல்ல. ஏன்னா வெறும் மதங்களையும் கோயில்களையும் வச்சுட்டேன்னா இங்கே என்ன, நான் கடவுளை குஷிப்படுத்துறது? கடவுள் வந்து கேட்டார் அவங்கள, கேட்டார் அவங்களுக்கு. ஸோ மானுடத்தை உயர்வு செய்வதற்கும் உய்விப்பதற்கும் வழிகாட்டுகின்றவரை இந்த மதங்கள் பொருள் உள்ளதாக இருந்துவிட்டு போகட்டும். இல்லை என்றால் அவை செத்து ஒழியட்டும். எதுக்கு பகையும் வன்மையும் வளர்ப்பதற்கும் மூடத்தனங்களை மீண்டும் மீண்டும் வளர்த்து மூடத்தனங்களை வைத்து அதையே மூலதனமாக்கி அதை வைத்து நீங்கள் பணம் மக்களிடமிருந்து பறித்தும் திரட்டியும் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்கள் என்றால் அப்படி ஒரு, அதுதான் தந்தை பெரியார் கலகம் செய்தார். எத்தனை பெரிய மக ஏன் கலகம் செய்தார்கள்? மதம் என்பது மக்களை மயக்கி மூடமையில் மூழ்கடித்து, இன்னைக்கு கூட என்ன இவ்வளவு கொரோனா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எத்தனை கோவில்களில் மக்களுக்காக என்று பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டது இல்லையா? காணிக்கைகள் அனைத்தும் மக்களுக்காக வைக்கப்பட வேண்டுமா இல்லையா? எங்கே நடந்தது? ஏதாவது கிறிஸ்டியன் சேரிட்டி ஒர்க் பண்ணுறாங்க,
பட் என்டையர் இன்கம் நம்ம மக்களுக்காக கொடுப்போம்னு ஏதாவது முயற்சி நடந்ததா எனக்கு தெரியல. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். ஸோ ரிலிஜன்ஸ் வந்து எந்த மதமுமே தங்களுக்குன்ற ஒரு ஹோலினஸையும் புனிதத்தையும் எடுத்துக்கொண்டு இப்படி தான் இருக்கணும் காலம் முழுசும், யாரும் மாறிடக்கூடாது. யார் சொல்கிறது நீங்கள்? நான் நாளைக்கு வேறு ஒரு மதத்துக்கு மாறுவேன், நான் கடவுள் இல்லைன்னு மாறுவேன், நீங்கள் யாருங்க வந்து சொல்கிறது? ஸோ ஸ்டேட்டஸ்க்கு எல்லாம் கிளைம் பண்ணாது. கீழடியை வந்து இதே இதில் வந்து அங்கே எந்த மதமும் இல்லை, அதனால தான் உங்களுக்கு வலிக்குது. நான் அவங்களுடைய வைதிக சின்னம் ஏதாவது இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வைதிக அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் ஆகா ஓஹோன்னு கொண்டாடிருப்பாங்க. வைதிகம் ஒரு சுக்கும் அங்கே இல்லை, அதனால தான் இவ்வளோ வலிக்குது. அப்படியே இருந்தாலும் சூரியன் இருக்குது, நிலா இருக்குது, இயற்கை வழிபாட்டினுடைய அடையாளங்கள் இருக்குது. எனவே ஆதித்தமிழர்கள் இது போன்ற மதமாச்சாரியங்களுக்கு உட்படவில்லை, அவர்கள் இயற்கையை வழிபட்டு இயற்கையே இறை என்று வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? இன்னொன்று கீழடி என்ன நிரூபிக்குது? துணைக்கண்டத்தினுடைய நாகரிகம் கீழடி, சிந்து சமவெளிக்கும் கீழடிக்கும் ஒரு ஒத்திசை வருது. அவங்க என்ன தலைகளாக நின்று பார்க்குறாங்க, 20,000 கோடி எதுக்கு இல்லாத ஒரு சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லாத சரஸ்வதி நதியை, ஓடாத சரஸ்வதி நதியை ஓடியதாக கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் எழுதுறதுக்காக, ரிப்போர்ட் எழுதி சமஸ்கிருதம் தான் முதல் நாகரிகம்னு சொல்கிற அவ்வளோ. ஏன்னா சமஸ்கிருதம் ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் கோட்பாடு, அந்த நீங்கள் இந்தியனாக இருக்கணும்னா மூணு விஷயங்களை ஏற்றுக்கணும். அந்த மூணு விஷயங்களில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக ஏற்றுக்கணும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் இந்துஸ்தானம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சமஸ்கிருதம் என்பதை தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூலமொழியாக, அறிவு மொழியாக, இந்தியாவினுடைய நாகரிக மொழி. இந்தியாவினுடைய நாகரிக மொழி சமஸ்கிருதம் அல்ல, இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரிக மொழி தமிழ் முதல், அதற்கு பிறகு சமஸ்கிருதம் வந்தது, அது வேறு, அதை பற்றி நான் விரிவாக பேசலை. ஸோ அங்கே சமஸ்கிருதம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் இவர் இப்படி எழுதுவாரா குருமூர்த்தி? ஆ, உடனே போடுங்க, 2,000 கோடி போடுங்க, அதில் வந்து பெரிய இது போடுங்க, அது ஒரு மியூசியம் போடுங்க, அது உலகத்துக்கெல்லாம் சொல்லுங்கள், பாருங்கள் ஒட்டுமொத்த இந்தியா தமிழகத்தினுடைய தாய் நாகரிகமே சமஸ்கிருதம் தான்னு கூப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு காலம் இருந்தது, அவர் பேர் மறந்துட்டேன், எங்கள் ஊர் இந்த தொல்பொருள் ஆய்வுக்கு பொறுப்பாக இருந்தார், நாகநாதனா நாகராஜனான்னு எனக்கு தெரியல. வந்து எங்கேயாவது ஒரு ஒரு தொல்பொருள் ஆய்வு கிடைச்சா சங்கரமடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் கவர்மெண்ட்டுக்கே கொடுப்பார், இதை நம்ம வெளியிடலாமா வேணாமா அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்தது. இப்போ தான் வந்து ஆட்சியிலெல்லாம் ஆட்சி வெளிப்படைந்தது என்பதை விட பொது சமூகத்து தமிழர்கள் வெளிப்படைந்திருக்கிறார்கள். அறிவுடைத்த ஒரு தமிழ்ச்சி வந்து உண்மையிலேயே நடந்தது. எங்கேயாவது ஒன்று ஒரு பொருள் கிடைத்தால் அது தமிழினுடைய துன்பத்தை நிறுவுவதாக இருந்தால் சங்கரமடத்திடம் சென்று இதை நாங்கள் ஆவணப்பதிவுக்கு கொண்டு வரலாமா என்று கேட்டு பதிவு செய்த நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்திருக்கு. தமிழை அழிப்பதற்கு என்னென்ன வித்தைகள் செய்திருக்கிறாங்களே, இன்னைக்கு பொறுக்கில் வயிறு எரியுது. எரியட்டும்டா சாமி, நல்லா எரியட்டும், சாகுங்க நீங்கள், அப்படி தான் சொல்லணும், மன்னிக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனால் எவ்வளோ வன்மம் இருக்கணும் இல்லை? ஒரு கீழடி வைகை நதி நாகரிகம் வந்து எவ்வளவு ஒரு செழித்த நகர்ப்புற நாகரிகமாக இருந்திருக்கிறது, உலகம் முழுவதும் தமிழர்கள் வணிகம் செய்தார்கள் என்பதை காட்டியிருக்கிறது, கல்வி சிறந்திருக்கிறது, விஞ்ஞான அறிவு இருந்திருக்கிறது என்பதை அந்த அங்கு கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளும் அங்கே அந்த நகர நிர்வாக நிர்மாணிப்புகளும் காட்டியிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்க உங்களுக்கு பொறுக்கலைன்னா எவ்வளவு வன்மம் உங்களுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் இருக்கணும், ஃபேஸ் பண்ணிக்கலாம் வாங்க. துருவாசர் அப்படின்ற பேரில் தான் வந்து இந்த கட்டுரை யாரோ எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவில் 1008 பிரச்சனை இருக்கிற நேரத்தில் கல்லையும் மண்ணையும் மண்ட ஓட்டையும் தோண்டி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு அதில் கேள்வி கேட்குறாங்களே ஃபாதர், அதை எப்படி பார்க்க? 1008 பிரச்சனைக்கு இன்னைக்கு மூல காரணமே நீங்கள் தானே, நாங்கள் எங்கள் பிரச்சனையானோம்? 1008 பிரச்சனை இருக்குன்னா அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணமே வந்து நீங்கள் உங்களுடைய துருவாசர் கூட்டம் தானே. அதனால் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தான் பிரச்சனை. இது எங்களுக்கு பெருமிதம், இதுக்காக நாங்கள் இன்னும் செலவழிப்போம், நாங்கள் வேண்டுமென்றால் பசியோடும் கிடப்போம். அடுத்த கேள்வியா, துக்ளக் பத்திரிகையில வந்து இந்த மாதிரி கீழடி பத்தி பேசுறதெல்லாம் வீண் பேச்சு அப்படின்னு சொல்லி துக்ளக் பத்திரிகை சொல்லுது. தினமலர் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுக்கு இப்போ பண்றீங்க அப்படின்னு கேக்குது. பத்திரிகைகளோட இந்த போக்குகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்க, இவங்களுக்கு இன்னைக்கு நேத்துக்கு பிரச்சனை இல்லை, இது 2,000-3,000 வருஷமாக பிரச்சனை. அவங்க எல்லாத்தையும் நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், கன்னடா போய் அங்கே பிரித்தாங்க, கேரளாவில் மலையாளத்துக்குள்ளேயும் புகுந்து அந்த மொழியையும் கைப்பற்றினாங்க. அவங்களால கைப்பற்றி சீர்குலை உள்நுழைந்து ஊடுருவி
பகை செய்து சதி செய்து அழிக்க முடியாத ஒரே மொழியாக தமிழ் இருக்குது. ஒன்று ரெண்டு, தமிழ் என்கின்ற பற்று மட்டும் இல்லைன்னா இங்கே சாதியாக சண்டை போட்டு, சாதி இல்லைன்னு இல்லை, சாதி ரொம்பவே இருக்குதுங்க, ஆனால் என்ன சாதி இருந்தாலும் நம்ம இணைக்கின்ற ஒரு இறையரு கொடையாக தமிழ் இருக்குது. தமிழ் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு அடையாளமாகவே இருக்காது. மொழியை இழந்து விடுகிற இனம் உலகப்பரப்பில் தன் அடையாளத்தை இழக்கும். அப்புறம் எதிர்கால அச்சுறுத்தல் இவங்களுக்கு ஒன்று இருக்குது, என்னென்னா இவங்க 100 மில்லியன் 1000 லட்சம் 10 கோடி என்றைக்குமே இவங்களுக்கு நமக்கு தொந்தரவாதாக இருப்பாங்க. இந்த புதுடெல்லி சர்வாதிகாரம் இருக்கு இல்லைங்களா, எல்லா பவரையும் புதுடெல்லியில் சர்வாதிகாரம் ஆக்குறதுனால இப்போ கூட ஓபிசி ரிசர்வேஷன் இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு முயற்சி எடுத்து அதை 27% வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய எல்லா அஜெண்டாவுக்கும் ஒரு தடையாக இருப்பது என்பது தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலையும் வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு திராவிட பேர் வைத்திருந்தாலும் அதை தாங்குகிற உணர்வு எது, தமிழ் உணர்வு தானே இல்லையா? ஸோ தமிழ் உணர்வு பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கீழடி ஆய்வு முடிவுகள்லாம் கண்டு வந்து அறிஞர்கள்லாம் வந்து பெருமிதம் கொள்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள்லாம் தமிழ் சமூகம் வந்து கொண்டாடுது. ஆனால் அந்த துக்ளக், தினமலர் மாதிரியான பத்திரிகைகள்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. எது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இந்த மாதிரி நெருக்கடி தருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி தாங்க வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க தமிழை வந்து ஒரு உண்மையான பற்றோடு ஒரு நிலப்பரப்பை இணைக்கின்ற மொழியை அவங்க எடுத்துக்கல. அவங்க வந்து வைதீகம் வாழாதா அப்படின்னு பார்க்குறாங்க. வைதீகம் வாழணும்னா தமிழ் அழியணும். தமிழ் இருக்கிற வரைக்கும் வைதீகம் இங்கே வாழாது. பொரு அரசியல் ரீதியாக வைதீகம் ஜெயிக்க முடியாது. கோயில்களை அது வென்றிருக்கிறது, வழிபாடுகளை வென்றிருக்கிறது, ஆனால் அரசியல் சமூக பரப்பை இன்னும் அவர்களால் முழுதாக வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு தடையாக இருப்பது தமிழ். அது அவர்களுக்கு பெரும் வயிற்றுச்சலாக இருக்கிறது. ஒரு புறம் பிரதமர் மோடி இங்கே வந்தாருனாலாம் தமிழ் தமிழ் அப்படியும் தமிழில் பெருமையாக பேசுகிறாரு. ஆனால் குருமூர்த்தி போன்றவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் வரலாறை பேசினாலே ஒரு விதமான நமச்சலாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியேட்டர் மேன், ஒரு நல்ல ஒரு நாடக பேர்வழி. ஸோ அவர் வந்து நம்ப ஆளுங்களுக்கும் இந்த ஏதாவது ட்ரம்ப் வந்தோ அல்லது ஏதாவது வெளிநாட்டுக்காரங்க வந்து தமிழில் 4 வரி சொன்னாங்கன்னா நம்ம தமிழ் அவ்வளோ நேசிக்கிறோம்ல, உடனே சிலிர்ப்படைஞ்சிருவாங்க. இப்படி என்ன கேள்வி கேட்கணுன்னா, சார் நீங்கள் 2 ஆண்டுகளில் வெறும் 14,000 பேர் மட்டுமே இந்த பூமி பரப்பில் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்காக 631 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறீர்கள். மொத்தமே 14,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்காக நீங்கள் 631 கோடி ரூபாய், இல்லாத சரஸ்வதி நதியை கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் 20,000 கோடி வரைக்கும் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் தமிழுக்காக நீங்கள் 30 கோடி 40 கோடி கூட அவ்வளோ தேங்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா சார்? தயவுசெய்து எங்கள் திருக்குறள் நீங்கள் சொல்லாதீங்க, எங்களை அவமதிக்காதீங்க. தமிழுக்காக நீங்கள் அந்த 631 கோடி மாதிரி தமிழுக்கு செய்துட்டு சமஸ்கிருதத்து 30 கோடியை போட்டுட்டு நீங்கள் வந்து திருக்குறளை சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது இல்லையா? அதை நாங்கள் நம்புவோம். அந்த அளவுக்கெல்லாம் இனிமேல்லாம் ஏமாற மாட்டாங்க. நீங்கள் வந்து சுமார் 2 திருக்குறள் அங்கங்கே சொல்லிட்டு போனீங்கன்னா ஏமாறுற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள் ஏமாளிகள் இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், பட் இன்றைக்கி நாங்கள் ஏமாளிகள் இல்லை. எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிச்சிங்க தமிழ்நிறம் சார்பாக. ரொம்ப நன்றி ஃபாதர். வணக்கம்.